ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தொடப்பம். தொடப்பம்னா நம்ம சொல்லுவோம்ல, கூட்டுமாறு பெருக்குமாறு விளக்கமாறு அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். இதுவும் ஒரு கூட்டுமாறு. இது கேரளாவில் மாச்சுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த மாச்சு இந்த இந்த விளக்கமாறு எதுலேருந்து செய்கிறாங்கன்னா, நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற தென்னை மரத்துலேருந்து எடுக்கிறது இல்லை. இது வந்து பாக்கு மரத்துலேருந்து எடுக்கிற விளக்கமாறு, சரிங்களா? இப்போ நம்ம யூஸ்வலாக தென்னை மரத்துலேருந்து அந்த ஓலை விழுகுது இல்லை, அதுலேருந்து நம்ம ஈக்கியாக எடுத்து அதுக்கப்புறம் மாச்சு செய்வோம், அதாவது கூட்டுமாறு செய்வோம். அதே மாதிரி ப்ராசஸ் தான் இந்த பாக்கு மரத்துலேருந்து விழுற இலையிலேருந்து இந்த ஈக்கி எடுத்து செய்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு நம்ம தென்னை மரத்தோட விளக்கமாறு மாதிரியே இருக்கும், ஆனால் அது கிடையாது. இது பாருங்கள், இது நம்ம வீட்டில் எப்போதும் யூஸ் பண்ணுற தென்னை மரத்தோட விளக்கமாறு. ஸோ இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இதோட ஈக்கி பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும், கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். ஆனால் இதோட ஈக்கி பாருங்கள், கொஞ்சம் இதோட இது கொஞ்சம் தட்டையாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் வெயிட் கம்மியாகவும் இருக்கும், சரிங்களா? இப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன என்ன இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் நமக்கு அடிக்கிறது கைக்கு வலிக்கும், நம்ம கூட்டும்போது நமக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் வேதனையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வேதனை இருக்காது, சாஃப்டாக இருக்கும், அடிக்கிறதுக்கும் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும், சரிங்களா? இப்போ இது யாரும் இது செய்கிறதில்லை. இது முன்னாடி கேரளத்தில் செஞ்சிட்டு இருந்தாங்க பழைய ஆளுங்க, பழைய காலத்து ஆளுங்கள்லாம் இந்த மாச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த விளக்கமாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட டிமெரிட் பார்த்திங்கன்னா இது ப்ளஸ் பாயிண்ட் தான், நமக்கு சாஃப்டாக இருக்கும், அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், நல்ல ஒரு காட்டம் போகும் இதில், நல்லா இதில் அடித்தனாலும் வேகமாக ஒரு தூசி கூட இருக்காது. எஸ்பெஷலி டைல்ஸ் ஹோம்க்கெல்லாம், டைல்ஸ் ஹவுசஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஆனால் இதோட டிமெரிட் பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம்தான் இது வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட இது கொஞ்சம் கொஞ்சமாக போகும். நம்ம தென்னை மரத்தில் தென்னை மரத்தோட இது போகுது இல்லை, அது மாதிரி இதுவும் போகும். ஆனால் இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான திங்ஸு. இப்போ இது யாரும் இங்கே யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம ஊரில் இந்த பாக்கு மரம் இருந்துச்சுன்னா அதோட விழுற இடையிலேருந்து இந்த மாதிரி மாச்சு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள், கூட்டு மரம் செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இது இப்போ ரேரு தான், யாரும் இப்போ எல்லாம் காலம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் நம்ம செஞ்சு யூஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான பொருட்கள் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி பாக்கு மரத்தோட இது கிடச்சிச்சின்னா நீங்களும் செய்யுங்க, செஞ்சு வீட்டில் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் அடுத்த வீடியோவில் இந்த மாச்சு எப்படி செய்கிறாங்க, இது எப்படி விழுந்து அதை எப்படி எடுக்கிறாங்கங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.